அனைவருக்கும் வணக்கம். பழனியப்பன் சுப்பையா திருச்சிராப்பள்ளியிலேருந்து பேசுகிறேன். ரசவாதி அப்படின்ற தமிழ் திரைப்படம் சில நாட்களுக்கு முன்னாடி திரையரங்கில் சென்று பார்த்தேன். இந்த திரைப்படத்தை பார்க்க அன்பு அறிவுறுத்தல் வழங்கிய சென்னெக்ஸஸ் குழுமத்திற்கும் கவிதா செந்தில்நாதன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி. சென்னெக்ஸஸ் குழுமம் ஒரு நல்ல நல்ல திரைப்படங்களை அங்கீகாரம் செய்யும் விதமாக இதுபோல் ரசவாதி என்ற இந்த திரைப்படம் போன்ற நல்ல திரைப்படங்களை அனைவரும் பார்க்க அறிவுறுத்தல் வழங்கியதற்கு மிக்க நன்றி. ரசவாதி திரைப்படம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த திரைப்படத்தின் இயக்கம் எழுதியவர் தயாரிப்பாளர் திரு சாந்தகுமார் அவர்கள், நடிகர்கள் அர்ஜுன் தாஸ், தானியா ரவிச்சந்திரன், ரேஷ்மா வெங்கடேஷ், சுஜித் சங்கர் அவர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். இசை தமன் எஸ், ஒளிப்பதிவு இருவர் செய்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீர்கள் என்றால் கொடைக்கானல், மதுரை, கடலூர், பழனி போன்ற பல்வேறுபட்ட இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற்றிருக்கிறது. இதில் வரும் ஒவ்வொரு காட்சிகளும் இயற்கை சம்பந்தப்பட்ட, இயற்கையோடு இணைந்த ஒரு தெளிவான ஒரு காட்சி அமைப்பாக அனைவருக்கும் பிடித்த ரசனை மிக்கதாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எளிமையான கதை, சிறந்த நடிகர்கள் தேர்வு, இயல்பான நடிப்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கதை ஓட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் சித்த மருத்துவம் அந்த கதையில் இருக்கிறது, நட்பு இருக்கிறது, காதல் இருக்கிறது, இயற்கை அளிக்கும் சுயநல அரசியல்வாதிகளின் நயவஞ்சகம் இந்த கதையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மலைகளை அழித்து அதில் உள்ள கற்களை வெட்டி எடுத்து இயற்கையான மரங்களை அழித்து அதிலிருந்து பொருள் ஈட்டி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சில சூழ்நிலையான காலகட்டத்தில் நாம் கவனமாக இயற்கையை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போல் வந்து தவறுக்கு உடந்தையாக இருக்கும் ஒரு சில அரசு அதிகாரிகளை குறிப்பிட்டு அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று மறைமுகமாக கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதே போல் போலியான வழக்கினால் பாதிக்கப்படும் கதாநாயகன், அவரது காதல் வாழ்க்கை, அது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பரின் இழப்பு என்று ஒரு 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 போலியான வழக்கு வந்து ஒரு தனி மனிதனை, அவனுடைய காதலை, குடும்பத்தை, நட்பை எப்படி பாதிக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் அந்த கதாநாயகன் சிறைவாசத்தில் அனுபவிக்கக்கூடிய வலி, அந்த வேதனையை நாம் இந்த படத்தில் உள்ள காட்சிகளின் மூலம் உணர முடிகிறது. அதே போல் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு காவல் அதிகாரி எவ்வாறு நடந்து கொள்கிறார், அவரது செயல்களினால் கதாநாயகன், கதாநாயகி எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், அங்கு வந்து அந்த பணிபுரியும் ஒரு ஒரு மருத்துவர் எவ்வாறு அவரால் பாதிக்கப்படுகிறார், அந்த மருத்துவரை அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த அதிகாரி, காவல் அதிகாரி எவ்வாறு வந்து அவரது சுய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறார் என்று ஒரு சில காட்சிகளில் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். அதே போல் வந்து பார்த்தீர்கள் என்றால் இது வந்து இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி இருக்குது, அனைவருக்கும் பார்த்திங்கன்னா தெளிவாக புரியும். இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனைகள், அதில் நடக்கக்கூடிய வந்து தாக்கங்கள், இதை பற்றி கதைகள் வந்தால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதையோடத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக எடுத்த இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலான நபர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் இந்த படத்தை பார்த்தபோது ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்ந்தேன். இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரியும் வகையில் வந்து விளக்கியிருந்தார்கள். இதுபோல் நல்ல நல்ல முயற்சிகள் தொடர வேண்டும். மக்களுக்கு வந்து அவரோட வாழ்விற்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள வகையில் ரொம்ப எளிமையான இயல்பான கதைகளை, கதை ஓட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்து பயனுள்ள வகையில் திரைத்துறையை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று இயக்குனர், எழுதியவர், தயாரிப்பாளர் திரு சாந்தகுமார் அவர்களை வாழ்த்தி இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.